டாக்டர் வம்சி பைடப்பள்ளியுடைய இயக்கத்தில் தளபதி விஜய் நடித்து ரிலீஸ் ஆன படம் தான் வாரிசு. ஸோ வாரிசு படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா மக்கள் மத்தியில் பயங்கரமான வரவேற்பு வந்து பெற்றிருக்குங்க. ஸோ இப்போ இந்த படத்தை ஏன் பார்க்கணும், எதுக்கு பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சில கேள்விகளெல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அது இல்லாமல் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபைவ் ரீசன்ஸ் டு வாட்ச் வாரிசு. ஃபர்ஸ்ட் ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள். ஸோ தளபதி விஜய் அவர்கள் ஒரு ஃபேமிலி ட்ராமா பண்ணி ரொம்ப வருஷங்கள் ஆகுது. ஸோ இப்போ இந்த படம் மூலயமா வர்றாரு அப்படின்போது கண்டிப்பாக ஏதோ ஒரு மெசேஜ் இருக்கும் ஃபேமிலிஸ்க்கு அப்படின்ற மாதிரியும் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரியும் படமும் இருந்தது. அண்ட் முக்கியமாக தளபதி விஜய் வந்து வேறு மாதிரி பர்ஃபார்மென்ஸ் வந்து இந்த படத்தில் கொடுத்துருக்காரு. எல்லாருக்கும் வந்து விண்டேஜ் விஜய் ரொம்ப பிடிக்கும் இல்லையா, லைக் அந்த ஒரு விஜய் வந்து இந்த படத்தில் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் ஆல்சோ தளபதி விஜய் அவர்கள் இதுவரைக்கும் அவர் பண்ண படங்களை விட இந்த படத்தில் கொஞ்சம் மாறுபட்டு நடிச்சிருக்காரு, மிமிக்ரி பண்ணியிருக்காரு, அவருக்கு அவரே ட்ரோல் பண்ணியிருக்காரு. ஸோ இது போன்ற விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே புதுசாக இருந்தது. அண்ட் செகண்ட் ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய டைரக்டர் வம்சி பைடப்பள்ளி அவர்கள். அவருடைய கெரியரில் அவர் அஞ்சு படங்கள் எடுத்திருந்தாலுமே அஞ்சு படமே ரொம்ப வித்தியாசமான படங்கள். அண்ட் முக்கியமாக எல்லா படத்திலும் எமோஷன்ஸ் வந்து பயங்கரமாக பேசப்பட்டிருக்கும். அவருடைய ரீசன்ட் மூவியான மகரிஷியும் சரி தோலாவும் சரி எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச படங்களாக தான் இருந்திருக்கு. அண்ட் ஆல்சோ மகரிஷி கவர் வந்து நேஷனல் அவார்டும் வாங்கியிருக்காரு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு டைரக்டர் தளபதி விஜயோட சேர்றாரு அப்படின்போது இந்த படத்தின் மேலாக எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகரிச்சிருந்தது. அண்ட் முக்கியமாக அவருடைய வேலை இந்த படத்தில் ரொம்பவே சிறப்பாக இருந்திருக்கு. இவரோட சேர்ந்து இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா விவேக் அவர்கள் டைலாக்ஸ் எழுதியிருக்காரு, பாட்டு எழுதியிருக்காரு. ஸோ அவருடைய டைலாக்ஸ் வந்து இந்த படத்துக்கு ரொம்பவே பக்கபலமாக இருந்திருக்கு. ஸோ தேர்ட் ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமன் அவர்கள். தமன் அவர்கள் வந்து தளபதி விஜயுடைய மிகப்பெரிய ரசிகர் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவர் ரொம்ப வருஷமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தார் எப்படா நமக்கு சான்ஸ் கிடைக்கும் அப்படின்றது. ஸோ கிடைச்ச சான்ஸ் வந்து பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய மியூசிக் டைரக்டர் அப்படின்னு சொல்லணும். லைக் அதே மாதிரி தான் தளபதி விஜய்க்கு இந்த படத்தில் பயங்கரமான சாங்ஸ் கொடுத்துருக்காரு. அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாம் நெக்ஸ்ட் லெவலில் இருந்திருக்கு. அண்ட் முக்கியமாக அம்மா சாங் ப்ளே பண்ணும்போதும் சரி, அந்த எமோஷனான அந்த ட்ராக் ப்ளே ஆகும்போதும் சரி, அந்த பிஜிஎம்ஸில் வரும்போது கண்டிப்பாக நம்ம கண்ணிலேருந்து தண்ணி வர வைக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மியூசிக் கொடுத்துருப்பாரு. அண்ட் முக்கியமாக தளபதி விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் இன்னொரு ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு, செலப்ரேஷன் ஆஃப் வாரிசு கொடுத்துருக்காரு. அண்ட் தளபதிக்குன்னே இருக்கக்கூடிய ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர், அதாவது தளபதி அப்படின்ற வர சொல்லக்கூடிய பேக்ரவுண்ட் ஸ்கோரை வந்து டிஃப்ரெண்ட்டாக அப்ளை பண்ணியிருக்காரு இந்த படத்தில், அதுவும் ஆர்பார் ஃபைட் சீனில். அண்ட் ஃபோர்த் ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வரக்கூடிய ஸ்டார் காஸ்ட், இவ்வளோ பெரிய ஸ்டார் காஸ்ட் எப்படி தான் ஹேண்டில் பண்ண போகிறாங்க, எப்படி ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஜெயசுதா, சரத்குமார், ஸ்ரீகாந்த், ஷாம், சம்யுக்தா, சங்கீதா, ராஷ்மிகா மந்தானா அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஸ்டார் காஸ்ட் வந்து இந்த படத்தில் இருந்திருக்காங்க. அவங்களோட சேர்த்து பிரபு, எஸ் ஜே சூரியெல்லாம் இருந்திருக்காங்க. ஸோ அவங்களுடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் எல்லாமே இந்த படத்துக்கு ரொம்பவே பக்கபலமாக இருந்திருக்கு. ஸோ இவ்வளோ பெரிய ஸ்டார்ஸை வந்து நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கும்போது கண்ணுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்திருக்கு. ஸோ இவ்வளோ பெரிய ஸ்டார்ஸ் வந்து ஸ்க்ரீனில் பார்க்குறது அப்படின்றது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். அதை வந்து வம்சி அவர்கள் சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருக்காரு. அண்ட் ஃபைனல் ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளாஷ் அது இதெல்லாம் எடுத்து ஓரமாக வச்சுட்டு பொங்கலுக்கு ஒரு நல்ல ஃபேமிலி என்டர்டெயினர் வந்திருக்கு. நீங்கள் குடும்பத்தோடு போய் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அண்ட் தளபதியுடைய படம் அப்படின்போது இன்னும் டபுள் மடங்கு சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இதுதான் நான் கொண்டு வந்திருக்கிற ரீசன்ஸ். இதை தாண்டி வேறு ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா அதை மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் தமிழ் பலன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க.